ஹேகே சாம் பேர் கோகுல் நாம வந்து அடுத்த ஜென்மத்தில் என்ன உயிரினமாக பிறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வந்து நிறையா தப்புகள்லாம் செஞ்சுருப்போம், நிறைய பாவங்கள்லாம் செஞ்சுருப்போம். இந்தெந்த பாவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் இந்தெந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் பட போகிறீங்க, இந்தெந்த உயிரினமாக நீங்கள் வந்து பிறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புராண கதையில் ஒரு 5 பாயிண்ட் வந்து எழுதி வச்சுருக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஈவனாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப் டு வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியம் கூட போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட்டலில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பக்கத்தால் பெல் சிம்பிள் இருக்கும், அதுக்கு மேலே ஆள் இருக்கும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே சூப்பர். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, நீங்கள் நான் எனிவே எல்லாருமே வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கரெக்டாக. அந்த கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் நீ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்பப்பா தப்பு செஞ்சேன், போன வருஷம் போன ஜென்மத்தில் நான் எப்படி தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது தப்பு செஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க ஆத்மா வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவுமே கிடையாது, அந்த உடம்பை வந்து தானவே வந்து இறந்துடும். ஆனால் ஆத்மாவுக்கு வந்து உயிர் இருக்கும் கரெக்டாக. அந்த ஆத்மா தான் போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருக்கு, அந்த ஆத்மா வந்து உங்கள் உடம்பில் இருக்குது, அதுக்கான விளைவுகள் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. இப்போ வந்து நீங்கள் வந்து நிறையா பாவங்கள் செஞ்சுருப்பீங்க, நிறையா கஷ்டங்கள், நிறையா ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்பீங்க கரெக்டாக அந்த ஆத்மாவை வச்சு. இப்போ அந்த ஆத்மா வந்து வெளியேறும் போது அந்த ஆத்மா வந்து அடுத்த ஜென்மத்தில் என்னவா என்ன உயிரினமாக ஆகும், இல்லை என்ன கஷ்டங்கள்லாம் படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் ஆஃப் ஈவ்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்போ இந்த வரையும் பாருங்கள். ஸோ இந்தந்த பாவத்துக்குலாம் இந்தெந்த உயிரினமாக நீங்கள் பிறக்க போகிறீங்க, இதுக்கெல்லாம் கஷ்டம் உயிரினமாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராண கதையில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை வந்து நம்ம செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறது, இல்லை கேர்ள்ஸை வந்து தொல்லை கொடுக்கறது, இல்லை வந்து டார்ச்சர் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் ஓனாயாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புராண கதையில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இரண்டாவது பாவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்களா, இவங்கள வந்து நம்ம திட்டுறோம், இல்லை ஏதாவது வந்து அட்டாக் அடிக்கிறோம், இல்லை ரோட்டில் போகும்போது எடுத்து பேசணும் இந்தமாரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்து அதாவது அடுத்த ஜென்மத்தில் காகமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புராண கதையில் வந்து சொல்கிறாங்க. ஸோ மூணாவது பாவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருடுறது கரெக்டாக, தங்கம் வெள்ளி பித்தாலை இந்தமாரி வந்து திருடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூச்சியாக பிறக்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புராண கதையில். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பூச்சியாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நாலாவது பாவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் போய் நம்ம திருடுறது, இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர்றது, நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வர்றது, இந்தமாதிரிலாம் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிளியாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஐந்தாவது பாவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மர்டர், யாராவது ஒருத்தர் அடிக்கிறது, யாராவது ஒருத்தரை காயப்படுத்துறது, இல்லை கொலை பண்ணுறது இந்தமாரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கழுதியாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புராண கதையில். இன்னொரு பாயிண்ட் மறந்த டைம், மறுபிறப்பு இருக்கும் இல்லையா, அதாவது மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க, இப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறமேட்டு அதே ஆத்மாவோட நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு கேள்வி இருக்கும் கரெக்டாக. இப்போ வந்து அந்த அடுத்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் ஒரு நாயாவோ இல்லை காகமாவோ ஏதாவது ஒரு உயிரினமாக வந்து பிறப்பீங்க கரெக்டாக. அதே போலவே 84,000 உயிரினங்களுக்கு கடந்த வாட்டி தான் நீங்கள் வந்து ஒரு மனிதனாக பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு புராண கதையில் வந்து எழுதப்பட்டிருக்கு. எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளியாக பிறக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் கிளியாக பிறக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு உயிரினமாக பிறக்கிறீங்க அப்படின்னா 84,000 தடவை இந்தமாரி கடந்த வாட்டி தான் மனிதர்களாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புராண கதையில் வந்து எழுதப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வேர்ல்டில் என்ன நடந்துருக்குது அப்படின்னா கொரோனா வைரஸால் 1,11,00,000 பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க கரெக்டாக. ஏன்னா டெய்லிக்குமே வந்து கொரோனா வைரஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது, அமெரிக்காவில் தாங்க கொரோனா வைரஸ் வந்து டெய்லிக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது, நம்ம இந்தியாவும் வந்து கொரோனா வைரஸால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டிலே இருக்கணும், வீட்டிலே இருந்தால் மட்டும் தான் சேஃபாக இருக்க முடியும், வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போகணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு இருக்கணும் கரெக்டாக. இப்போ சேஃபாக இருங்க, இங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் வந்து நீ நல்லாவே நான் போச்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் தான் கரெக்டாக பாவம், அப்புறமேட்டு எதிர்த்து பேசுறது, நம்ம அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறது, நம்ம தாத்தா பாட்டி எதிர்த்து பேசுறது, இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன உயிரினமாக பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நல்லாவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து அப் டு எண்ட் வரையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனாக லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் மறுத்து சந்திக்கும் முறை நான் உங்கள் கோகுல், லவ் யூ டு ஆல்.